ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுடைய பாப்பா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ, பாப்பு குட்டி கூட டே இன் மை லைஃப் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வீக்கெண்டில் எடுத்தது. வீக் டேஸில் சீரியஸாக ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். அது என்ன ஏது அப்படிங்கிறது கண்டிப்பாக போக போக சொல்கிறேன். வீக்கெண்டு தானே, கொஞ்ச நேரம் தூங்கலான்லாம் தூங்க முடியாது. மேடம் வந்து ஷார்ப்பாக 6 மணிலேருந்து ஒரு 6:00 எழுந்துருவாங்க. ஸோ பால் கொடுத்து கொஞ்ச நேரம் அவங்களோட விளாண்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அண்ட் சட்னி தான். சட்னியை கொடுத்தா கண்டிப்பாக இந்த சோஃபா ஃபுல்லாக சிந்திடுவாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடட்டும்னு விட்டதுக்கப்புறம் தான் எடுத்து ஊட்டுற போது நான் லைட்டாக வந்து தொட்டு ஊட்டிப்பேன். அண்ட் அவங்களுக்கு நெய் தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நெய் இருக்கிற பகுதி மட்டும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து எடுத்து அவங்களே வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது மேடம் கிட்டே. பேசிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்பாங்க, இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. யார் கூப்பிட்டுருக்க? மாமாவா? மாமா எங்கே? கீழையா? அம்மாயை கூப்பிட்ரு. சரி, நம்ம ஜடை போட்டுக்கலாமா? இப்படி இருக்கு பாரு. அம்மா ட்ரெஸ்லையா? சரி, நம்ம ஜடை போட்டுக்கலாமா பாப்பாவுக்கு? லேப்டாப்லாம் இன்னைக்கு அம்மா எடுக்கல, இன்னைக்கு லீவு. அம்மாயி துவச்சிட்ருக்காங்க. பாப்பு குட்டியை மேலே அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துட்டு கீழே என்னோட சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஒரு ஷாப்பிங் ஹால் தான் வந்து உங்ககிட்ட வந்து காமிக்க போகிறேன். இதெல்லாம் ஒரு டைமில் வாங்கினது கிடையாதுங்க. ஒரு டைம் ஆஃபர் போடுற போதும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது. கிச்சனில் குட்டியாக ஒரு மேக் ஓவர் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். ரொம்ப நாளாச்சு அந்த செல்ஃபெல்லாம் வந்துட்டு அடுக்கி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை பார்க்கலாம்னு நினச்சி வச்சுருக்கேன். பாப்பு குட்டி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியாது. யூஸ்வலாக நம்ம ஒன்று பிளான் பண்ணால் பாப்பு குட்டி வந்து இன்னொன்று வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு லாஸ்ட் வீக் வந்து வேக்சின் போட்டு வந்தது. அது ரெண்டே அந்த கால் வந்துட்டு லைட்டாக பெயின் ஆகுது போல் இருக்குது. எப்பயுமே வந்து எடுத்து வச்சுக்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கிட்டே வந்துட்டு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து காமிச்சிடறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நல்லா வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கோடு வேணுன்னா கேளுங்க, கீழே வந்துட்டு கொடுக்குறேன். எல்லாமே நல்ல ஒரு ஆஃபர் வந்து ரன் ஆகிட்டு இருக்க போதானே. ஒரு சிலது அமேசானில் வாங்கினேன், ஒரு சிலது எல்லாமே வந்து மீஷோவில் வாங்கினேன். அண்ட் என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேஸ்கெட் இருக்கிறது தான். இது அரௌண்ட் ஒரு 550 போல் வந்ததுங்க. வர்த்துன்னு நான் வந்து சொல்வேன். இதுக்கு முன்னாடி வந்தது வந்து கொஞ்சம் டேமேஜாக வந்தது. அது வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் வந்து இருந்தது. இது வந்து ஒரு உடன் ஃபினிஷ் மாதிரி வந்துட்டு இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு சில ஷார்ட்ஸில் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து இங்கே ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து முக்கியமாக அதுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணதுதான். ஏன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்லாம் எடுக்கிற போது பாப்பு குட்டியை வந்து அங்கே உட்கார வைக்கிற மாதிரி இருக்குது. அவங்களை அங்கே உட்கார வச்சோன்னா அங்கே இருக்க ஃப்ரூட் பேஸ்கெட்டில் இருக்கிறத வந்து கையிலேயே ஓட்ட போட்டுடுறாங்க. மெயினாக இது வந்து அவங்களுக்காக தான் வந்துட்டு வாங்கினேன். இது பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. இதே மாதிரி அமேசானில் இருக்குது. மூணுனும் வந்து 580, பட் இதில் பாதி கூட இருக்காது. இதோட பாதி சைஸ் தான் இருக்கும். அது அதில் வந்து இந்த ஹேண்டில் வந்துட்டு கிடையாது. ஹேண்டில் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து அது வாங்கினேன். பட் அது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்லலாம் ரோட்டி வந்துட்டு தருவாங்க, அது மாதிரி ரொம்ப சிறுசு. இதுலேயே வந்து பாதி தான் வந்துட்டு இருக்கும். அது வந்து நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். இது மீஷோவில் வாங்கினதுங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக லிங்க்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்குறேன். அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா செட் ஆஃப் 6 ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. அரௌண்ட் 380 வந்துட்டு நினைக்கிறேன். சீரியஸாக ஒர்க் த மணிந்தாங்க வந்து சொல்லணும். அவ்வளோ நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணும். மேபி ஒரு சில குட்டீஸ் வச்சுருக்கவங்க இந்த வீடியோ பார்க்குற போது நீங்களும் அவங்களுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டுனே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு எல்லோ கலரும் ஒயிட் கலரும், அதுவுமே நீங்கள் ப்ரீவியஸாக ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இதோட குவாலிட்டி வேறு லெவல். நம்ம கொடுத்த காசை விட ரொம்ப நல்லாயிருக்குன்னு தான் வந்துட்டு சொல்லணும். இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக ஸ்லீவ் இருக்கிறதெல்லாம் போட்டால் குட்டீஸ்க்கு எவ்வளோ தூரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியாது. அண்ட் அடிக்கடி எதனா ஒன்று குடிச்சு சிந்தி அதை வந்து மாற்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அதனால் இந்த டைம் பாப்பு குட்டிக்காகவே வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி 6 மந்த்ஸ் இருக்கிற போது ஒரு செட்டு வந்து வாங்கியிருந்தேங்க. இப்படி நாட் வந்து போடுறதும் இந்த மாதிரி பனியன் செட்டும் வந்துட்டு அது இன்ன வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. அது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான், பட் அது வந்து வேறு பிராண்டு. இது வந்து வேறு பிராண்டு. ரொம்ப அழகழகான டிசைன்ஸு, நல்லா காட்டன் தான். எனக்கு தெரிஞ்சதில் மிக்ஸ்டு பாலிஸ்டரில் இருக்கிற மாதிரி வந்து தெரியலைங்க. ரொம்ப நல்ல டிசைன்ஸு.
இதில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி ரெண்டு மூணு டைம் தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம், அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கியூட் கியூட்டான கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி ஓப்பனிங் வந்து இருக்கிறதுனால. நான் இதெல்லாம் உங்களுக்கு கீழே ஓப்பன் பண்ணி வச்சும் நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்றுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்து செட் ஆஃப் 10 வந்துட்டு இருக்கும். இதுவும் அரௌண்ட் 300-400 தாங்க. இது யூஸ் பண்ணல பிகாஸ் இதில் எனக்கு டவுட்டே வந்துட்டு வரல, அவ்வளோ சாஃப்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பாப்புக்குட்டிக்கு வாங்கினது தான். என்னன்னு தெரில, இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு நிறைய ஓல்டு மெமரிஸ். பிகாஸ் பாப்புக்குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கி தண்ணியில் போட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். இதை இப்படி பல்காக பார்க்கவும் எனக்கு பயங்கரமாக ஹாப்பியாக வந்துட்டு இருந்தது. அண்ட் இது இந்த மாதிரி டைப்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசானா போட முடியாது, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நாட் டைப்பில் வந்து வாங்கியிருக்கேன். பட்டன் டைப்பில் வாங்கினா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த பட்டனை பிச்சிடுறாங்க, எங்கே வாய்ப்புலரும் முழுங்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸிமம் பட்டன் டைப் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது, இது எனக்கு டவுட்டே வரல, அதனால யூஸ் பண்ணல. ஒருவேளை இந்த வீடியோ எடிட் பண்ணுறக்குள்ளார நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கீழே வந்துட்டு கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லைனா உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப க்யூட் க்யூட்டான ப்ரிண்ட்ஸு டிசைன்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்க்குற போதே செக்கடை இந்த மாதிரிலாம் அழகழகாக இருக்குங்க. இதெல்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எந்த பேபி வேணாலுமே வந்துட்டு போடலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி கீழே வச்சும் வந்துட்டு காமிக்கிறேன். இது ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது, என்னோடய ஓன் மணி பே பண்ணி வாங்கினது தான். நியூ மாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் பாப்புக்குட்டி பிறந்தப்பவெல்லாம் என்ன ட்ரெஸ் போடுறதுனே தெரியாது, ரிப்பீட்டடாக போடுற மாதிரி இருந்தது. அடுத்து இதெல்லாம் கிச்சன் ஐட்டம்ஸ் தான். ஒரு சிஸ்டர் ரிப்பீட்டடாக என்கிட்ட இன்ஸ்டாலேயும் சரி இங்கே யூடியூப்லேயும் சரி அவன் வந்துட்டு வாங்கினீங்களே அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. பெருசாக யூஸ் பண்ணலங்க, பீஸா பேஸ் வந்து வெளியில் வாங்கி தான் ரெண்டு மூணு டைம் அந்த பீஸாலாம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ பிரெட் வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த டின் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஒரு சில ரெசிபீஸ்லாம் வந்து பார்த்து வச்சுருக்கேன், நம்மளுக்கு எல்லாமே செட் ஆகாது. ஸோ செட் ஆகிற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி முடிஞ்சால் இந்த வீடியோவில் நான் வந்து பிரெட் வந்து பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா ஐஸ் க்யூப் ட்ரே தான், செட் ஆஃப் 2 வந்துட்டு இருந்தது. ஒன்று வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன், ஏன்னா இதெல்லாம் ரிசீவ் ஆகியே கொஞ்ச நாள் ஆச்சுங்க, அதனால் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீரியஸாக இதுவுமே ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு இருக்குது. ஏன் என்னென்னா ரெண்டு தான் தருவேன்னு சொன்னாங்க. அந்த ஐஸ் க்யூப்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா பால் பாலாக அழகாக வந்துட்டு இருந்தது, அதனால பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கசின்ஸ்லாம் கொஞ்சம் பேர் எங்களுக்கும் ட்ரே வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. எகெயின் இதுவுமே அமேசானில் வாங்கினது, 99 ரூபீஸ். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் மீஷோவில் வாங்கினதை விட இதோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அது செட் ஆஃப் 3 தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு கசின்ஸ்க்கு ரெண்டு தானே கொடுத்தாச்சு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பாக்கி இருக்குது. அண்ட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது வந்து அப்படியே இது செட்டாக தான் இருக்கும், பட் இது வந்து நம்மளால் ஒன்றுனா ரிமூவ் பண்ணிக்க முடியும். அது வந்து ஏதாவது ஒரு ஐஸை நான் ரிமூவ் பண்ணணும்னா கூட அப்படியே ஹோலாக தண்ணிக்குள்ளார வச்சு அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது, ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. ஸோ ஒன்றுனா இந்த மாதிரி வேணுங்கிறத மட்டும் நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்கெல்லாம் வேணும்னா கேளுங்கள், கண்டிப்பாக கீழே வந்துட்டு கொடுக்குறேன். பிகாஸ் லாங் வீடியோவில் லிங்க்ஸ் வந்து ஒர்க் ஆகும். கிவ்அவே வின்னர் பற்றி கேட்குறீங்க, அதோட ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு, சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறேங்க. யாராவது ஐஸ் மோல்டு வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாடல் வந்துட்டு வாங்குங்க. அந்த செட் ஆஃப் 6 இருக்க மாதிரி ஒரே மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும், அது வாங்கிடாதீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் கஷ்டம், இது வந்து ரொம்பவே ஈஸி. அடுத்து ஐஸ் கூப் ஒன்று வாங்கினங்க, இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 300 வந்தது, அமேசானில் வாங்கினது. குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் பேக்கிங் பற்றி சொல்லியே ஆகணும், நானும் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு அந்த அவன் வாங்கி. பட் என்னென்னா சுத்தமாக டைமே இல்லை, சம்டைம்ஸ் வந்து நைட் ஒர்க்கு முடியிருக்கே 11:30-12 போலலாம் ஆயிடுது. ஸ்டார்டிங்லேருந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து தான் தெரிஞ்சிருக்காது, மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு இடையில வந்து நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் தான் சொல்லணும். பட் அது சீக்கிரம் முடிய போகுது, அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சீனியர் ரிசோர்ஸ் வேறையா, நம்மளால் வந்து எனக்கு கற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது.
பண்ணி தான் ஆகணும். ஒரு வழியாக அந்த ப்ராஜெக்டே முடிய போது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த செராமிக் ஐட்டம் பார்த்துட்டிங்கன்னா மீஷோவில் வாங்கினது 230 ரூபீஸ் தான். சீரியஸாக குவாலிட்டியும் சரி அதோட லுக்கும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது. ஆர்டர் பண்ணுற போது இவ்வளோ நல்லா வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. வீடியோ பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். பிகாஸ் சம்டைம்ஸ் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து தட்டில் வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றாயிடுச்சுன்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்ருப்பேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்து இது வாங்கியிருந்தேன். நல்லா ஆஃபர் இருந்துச்சு, பாப்பில் காமிச்சிட்டே இருந்தது, அதனால வந்து இது வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு பெருசாக நான் வாங்குற போது ரிவ்யூஸ் கூட வந்து கிடையாது. அண்ட் இந்த ஐஸ் கப் ஐஸ் ட்ரே இது வந்து எதுக்காக வாங்கினேன்னா மெயினாக பாப்புக்குட்டிக்காக தான். அண்ட் ஒரு சிலருக்கு இருக்க ஒரு கன்சர்ன் பார்த்துட்டிங்கன்னா எதுக்காக பாப்புக்குட்டிக்கு ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான். நான் அதை தப்பே சொல்லுங்க, நீங்கள் கேட்குறது கரெக்டாக. நாங்கள் ஃபஸ்ட்டாக டிமார்ட்டுக்கு பாப்புக்குட்டிக்கு ஒரு 8 மந்த்ஸ் இருக்கிறப்போ தான் அவங்களை கூப்பிட்டு போயிருந்தோம். அப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற போது அப்போயே மேடம் வந்து எடுத்து சாப்பிட்டாங்க. அப்படி இப்போலாம் விவரம் நல்லா தெரியுது, சொல்லவா வேணும். ஸோ அவங்கள விட்டுட்டு கடையில் வாங்கி கண்டிப்பாக ஒழிச்சுலாம் சாப்பிட முடியாது. ஸோ வீட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் பண்ணி சாப்பிட்றேன். எனக்கு நாட்டு சக்கரை ஒத்துக்க மாட்டேங்குதுங்க, அதனால தான் ஒயிட் சுகர் சேர்த்துற மாதிரி இருக்குது. அதுவுமே நான் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு சேர்த்துப்பேன். ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தான், பட் ரியல் ஹனி அதாவது ஒரிஜினலாக இருக்கக்கூடியது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த 6 பிளேட்டும் மீஷோவில் வாங்கினது, இது செராமிக்லாம் கிடையாது. அரௌண்ட் 380 போல் வாங்கினேங்க. அடுத்து ஒரு சர்விங் பவுல், இதுவுமே ஒரு நல்ல ஆஃபரில் இருந்தது, அரௌண்ட் 380 நினைக்கிறேன். நல்ல குவாலிட்டி, இதுவுமே மீஷோவில் வாங்கினது தான். இதில் வந்து ஒரு 2-3 கலர் ஆப்ஷன் இருந்தது, ஒரு டார்க் ப்ளூ கலர் மாதிரி. பட் எனக்கு வந்து இந்த பேஸ்டல் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த சைடில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ்லாம் அழகாக இருக்க மாதிரி இருந்தது. ரீசனபிளாக இருக்கனால தான் வந்து அதுவுமே வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த உடன் பவுல், இது நம்மளுக்கு அமேசானில் ஐக்கியாவோடது காமிச்சிட்டே இருக்குது. அது வந்து 2500 போல் இருந்ததுங்க. பட் இது பார்த்திங்கன்னா எகெயின் மீஷோவில் வாங்கினது, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரில. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதுவுமே வந்து ஒரு 350 போல் தான். ஸோ எல்லாமே வந்து நல்ல ஆஃபர் ரன் ஆகிட்டுருக்க போது ரீசனபிளாக இருக்கிறது தான் வந்து வாங்கியிருக்கேன். இன்னும் வந்து ஒரு 4-5 ஐட்டம் ஆர்டர் பண்ணி அதெல்லாம் குவாலிட்டியே சரியில்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்துட்டு பண்ணியாச்சு. ஓவராலாக எனக்கு இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது எது வந்து பிடிச்சிருக்கு, எதோட லிங்க் வேணும்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். பாப்புக்குட்டி மேலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்குவாங்க. சம்டைம்ஸ் 2 ஹவர்ஸ் தூங்குவாங்க, சம்டைம்ஸ் 1 ஹவர் தான் தூங்குவாங்க. வீக் டேயில் டே இன் மை லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அவங்களுமே அன்றைக்கெலாம் வந்து எவ்வளோ அவசரமாக இருக்கும்னு சொல்லவே முடியாதுங்க. சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றக்கே வந்து 11:30-12 போலலாம் ஆயிடுது. பேக் டு பேக் மீட்டிங்கு இல்லைனா ஏதாவது ஒரு கால் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா சமைச்சு கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. அவங்களாம் கொடுப்பாங்கங்க, பட் மோஸ்ட்டாக அம்மா வந்து சாம்பார் தான் வைப்பாங்க. எனக்கு சாம்பார் அவ்வளோவா வந்து பிடிக்காது. எப்பயாவது ஒரு நாள்லாம் சரி, எனக்கு அடிக்கடி சாம்பார் சாப்பிட்றதுக்கு நான் பெருசாக வந்து விரும்ப மாட்டேன். எனக்கு எப்பயுமே வெரைட்டி ரைஸு இந்த மாதிரி புலாவ் தேங்காய்பால் சாதம் அந்த மாதிரிலாம் தான் பிடிக்கும். பட் பொரியல் வந்து நிறையாவே பண்ணி எனக்கு வந்து கொடுப்பாங்க. அது என்ன பொரியலாக இருந்தாலும் சரிங்க, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்குன்னு தனியாக ஒரு கப்பில் எப்பயுமே எடுத்து வச்சுருவாங்க. அன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான தேங்காய்பால் சாதம் தான் பண்ணியிருந்தேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கொஞ்சமாக நெய், இது வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. சாட்டே பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கூடவே வந்து கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணுறதுனா கடைசியாக ஒரு அரைப்பழம் போல் வந்து சேர்த்துக்கோங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. அரிசியோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த ரேஷியோலேயே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மலாக வீட்டில் சாதம் செய்கிற ரைஸில் தான் வந்து பண்ணியிருந்தேன், அதனால் அதே மாதிரி 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி தான் வந்துட்டு வச்சுருந்தேன். எனக்கு வந்து மொத்தமாக ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இருந்தது. ஸோ ரிமைனிங் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துட்டேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிசி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப போட்டு கடறிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் வந்து உப்பு சேர்த்து அவ்வளோதான், அதை வந்து மூடி போட்டு வச்சுட்டேன். ப்ரெஷர் குக் பண்ணுன்னா கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக ஏதாவது கிரேவி இருந்தால் நல்லாயிருக்குங்க. நான் வந்து அன்றைக்கி சோயா கிரேவி தான் பண்ணியிருந்தேன்.
ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியன் சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கலாம். கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து வணக்கினதுக்கப்புறம் தக்காளி காரத்துக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் இதுவுமே நல்லா வணங்கட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. போஸ்ட்மார்ட்டம்ல எனக்கு பெருசாக நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா தலைவலி தான். அதுலேயும் தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்னா பயங்கரமாக தலைவலிக்குது. நல்லா சம்மர் சீசன் வேறு. ஸோ ஞாபகமாக தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காலையில் எழுந்ததையுமே அந்த பாட்டிலை வந்து ஃபில் பண்ணி வச்சிடுறேன். ஆக்சுவலாக நான் வந்து நிறையா சர்ச் பண்ணேன், பட் இதுக்கு தான் நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. 800 போல் வாங்கியிருந்தேன், பட் நான் அதுக்கப்புறம் தான் அமேசானில் எனக்கு அதுவே வந்து காமிச்சது 2 பாட்டில் 800, அதாவது 1 லிட்டர் பாட்டிலும் 2 லிட்டர் பாட்டிலும் ரெண்டு சேர்த்தே வந்து 800 போல் இருந்தது. ஸோ நான் அது வந்து சே நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணி அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பாப்பக்குட்டிக்கு லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதமே கொடுத்துருவேன், ஏன்னா அது வந்து மைல்டாக தான் இருந்துச்சு காரம். அது கூட லைட்டாக வந்து தயிர் பச்சடி மாதிரி வச்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்ருவாங்க. ஸோ லஞ்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜூஸ் வந்துட்டு கொடுக்குறது, கேரட் ஜூஸு இல்லைனா இந்த மாதிரி முலா மிளகா ஜூஸு, சாத்துக்குடி. மெயினாக சாத்துக்குடி எல்லாமே சளி இரும்பல் இருக்கிறப்ப கூட வந்து கொடுக்கலான்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டேங்க. நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்க சோயா ஆட் பண்ணிட்டேன். அதையும் நல்லா பிறக்கினதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கியாச்சு, அவ்வளோதான். தேங்காய் பால் சாதமும் சூப்பரான சோயா கிரேவியும் வந்துட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும். சாப்பிட்டு நான் நல்ல ஒரு தூக்கம் போட்டு எழுந்துங்க. பாப்பக்குட்டியை மேலே கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் பயங்கர ரிலாக்ஸ்டாக ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக வந்துட்டு இருந்தது. இந்த 2 நாள் சீரியஸாக ரொம்ப சொர்க்கம் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகும். சண்டே ஈவினிங்லேருந்து அடடா நாளைக்கு மண்டேவா அப்படின்ட்டு வந்து இருக்கும். அப்புறம் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரொட்டீனுக்குள்ளார நம்ம வந்துடுவோம். பாப்புக்குட்டிக்கு எங்கள் அப்பா தான் ஃபேவரட். யார் பிடிக்கும்னு கேட்டாவே தாத்தான் தான் சொல்லுவாங்க. வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் இவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் எங்கள் அப்பா போயிட்டு ரெஃப்ரெஷ்ஷே வந்துட்டு ஆவார். ரியா சீரியஸாகவே ரொம்ப பிளெஸ்ட் அண்ட் லக்கி தாங்க நான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் அவங்களுக்கு தாத்தா பாட்டி கூட இருக்க அந்த ஒரு குடுப்பினம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் வந்துட்டு சொல்லணும். என் ஹஸ்பண்டோட அப்பாவுமே அப்படி தான். ரியா வந்து எல்லாருக்குமே ஃபேவரெட்டுங்க. குழந்தைனா யாருக்கு தான் பிடிக்காது? அவரும் வந்தாலுமே அப்படி தான், ரியா கூட விளையாடுறது, ரியாவை எடுத்து வச்சுக்கிறது, அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு குழந்தைனாருமே அப்படி தான். ஈஸியாக ரியா வந்து அவங்கள்ட்ட எல்லாம் ஈஸியாக வந்து ஒட்டிப்பா. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போது எனக்கு சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துட்டு இருக்கும். மல்லிகைப்பூ சீசன் வேறு நல்லா பூக்குது. ஸோ அதுதான் வந்து பறிச்சிட்டு இருந்தேன். ரியா வந்து தாத்தா கூட வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. நிலத்தில் இருக்க செடிக்கெல்லாம் டியூப் போட்டு எடுத்துட்டேன். இவ்வளோ தூரத்துக்கு டியூப் வராது. ஸோ அப்படியே பக்கெட்டில் பிடிச்சி வந்து ஊற்றியாச்சு. இனி ரிலாக்ஸ்டாக ஒரு டம்ளர் காஃபி போட்டு பாப்புக்குட்டி கூட வந்து என்ஜாய் பண்ண வேண்டியது தான். ஸோ அவங்க தூங்கினதுக்கப்புறம் தான் வந்து எடிட்டிங் ஒர்க் வந்துட்டு பார்க்கணும். நான் ஃபோன் பார்த்தா அவங்களும் ஃபோன் பார்க்கணுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு புரியறதில்ல நான் வந்து வேலை தான் பார்க்குறேன் ஃபோனில் அப்படிங்கிறது வந்து புரியறதில்ல. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து சிஸ்டம் வந்துட்டு வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆயிடக்கூடாது. பாப்புக்குட்டிக்கு அம்மா வந்து டின்னர் வந்து கொடுத்துறேன்னு வந்து சொன்னாங்க. வெள்ளை ரவை வந்து பண்ணியிருந்தாங்க, அது பாப்புக்குட்டிக்கு பிடிக்கும். ஸோ அது வந்து கொடுத்துறேன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து லஞ்சுக்கு போனதே வந்து நைட்டு டின்னருக்கு வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்து டே வந்து இப்படி தான் வந்து போச்சு. சம்டைம்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் தூங்காமல் ஆஃப்டர்நூனுமே வந்து எடிட்டிங் ஒர்க் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு சில ரெசிபீஸ்லாம் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். மினி ப்ளாக்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா ஷேர் பண்ணுறக்காக. அன்றைக்கிடையே இப்படி தான் போச்சு. உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேடம்க்கு இப்போல்லாம் பால் வந்து பெருசாக பிடிக்கிறது வந்துட்டு கிடையாது, நல்லாவே காஃபி வேணும்னே வந்து கேட்குறாங்க. அத்தை ஊர்லேருந்து வரப்போது
டம்ளர் வந்து தொட்டு தொட்டு வச்சு விட்டுடுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து அந்த காஃபி டேஸ்ட் எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு வந்து தெரியல. அதுலேருந்து அவங்க அந்த காஃபியை வந்து விடாமல் கேட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க. தம்பி கூட ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தேன், அவங்களே புக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஸ்டோரி சொல்லுங்கள் ஊன்ட்டு வந்து கேட்பாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பை.